பிடிசி நண்பர்களே வணக்கம் கைஸ். ஸோ வந்து கிம்தேயோட சாங் ரிலீஸ் ஆனதுலேருந்து வியூஸ் போல், அவரோட சாங் ஃப்ளாப்பு, அப்படி இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பஞ்சாயிட்டு போயிருந்துச்சு. ஸோ அதில் ஃபேன்ஸ் கூட சொன்னாங்க, என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து அதை வியூஸை பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் ஒரு நாளில் வர வேண்டிய சிம்பிள் வியூஸ் கூட அவரால் எடுக்க முடியாமல் போச்சு. ஸோ அந்த மாதிரி நிலமையில வந்து இப்போ என்ன சொல்லிகிட்ருக்காங்க, அவரோட வியூஸ் வந்து டெலிட் ஆகிட்ருக்கா, இல்லை வியூஸ் காணாமல் போயிட்டுருக்கா, இல்லை யூடியூப் சதி பண்ணிகிட்ருக்கா, இதுக்கு ஃபேன்ஸ் தான் ஒரு வேளை ரீசனாக, இல்லை என்ன தான் ஆச்சு, அவரோட சாங் அவ்வளோ வர்த் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கச்சக்கமான கேள்வி போயிட்டுருக்கு. சிம்பிளாக ஒரே வார்த்தையில் இந்த சாங் என்ன தான் ஆச்சு, யூடியூப் பின்னாடி ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா இல்லையான்னு சொல்லி தான் பேச போகிறோம். ஸோ உங்களுக்கும் ஃபீல் ஆச்சா யூடியூப் வியூஸ் டெலிட் பண்ணிதா இல்லையான்னு சொல்லினா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் டேட் பண்ணதா இல்லையான்னு சொல்லி வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நான் ஒரு சைடு வந்து என்ன தான் யூடியூப்பை சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனி தான் திட்டுவேன். ஸோ வந்து எல்லா பர்சனுக்கும் வந்து ப்ரொமோஷன்ஸ் அண்ட் ரிலீஸ் இதுக்கு முன்னா பார்த்தீங்கன்னா விஷயங்கள் பண்ணுவாங்க, நிறையா டைம் கொடுப்பாங்க. பட் என்னமோ வந்து ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மொய் பத்திரிக்கை வைக்கிற மாதிரி வந்து திடுதுப்புன்ட்டு ஒரு போஸ்டர் அடித்து சாங் ரிலீஸ் ஆகுது. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு சாங் ரிலீஸ் ஆகுப்பா பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான். அண்ட் மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா வந்து ரெயோமி அகைன் வந்தப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, அது வந்து ஒரு அளவுக்கு வந்து ஒரு நாளைக்கு செம்ம வியூஸ் எடுத்துச்சு, 1 crore தாண்டிச்சு அந்த பஞ்சாயத்து இதில், அதை பொறுத்த வரைக்கும் எதுவும் வரல ப்ளஸ்ஸு. பட் ஆனால் அதுக்கு அடுத்த நாள் வந்த சாங்ஸ், அதாவது வந்து இந்த ரெய்னி டேஸுங்கிறது பார்த்திங்கன்னா வந்து என்ன தான் வந்து பியூர் லவ் வந்து லவ் மீ அகைனோட தாண்டி கொடுத்தாலும் பட் எதிர்பார்த்த ஒரு லவ்வை வந்து அது எடுக்கல, அண்ட் உண்மையாக அது வந்து ஹிட்டும் ஆகலை அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வியூஸை வச்சு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வியூஸை வச்சு அது சாங் ஹிண்ட்டாக ஃப்ளாப்பானு எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னு சொல்லிட்டீங்கன்னா நிறையா படம் வந்து ஃபஸ்ட் வரவ பார்த்திங்கன்னா ஓடவே ஓடாது, பட் அதுக்கப்புறம் நான் சொல்லுவாங்க இந்த படம் தேட்டரில் வந்து நான் பயங்கரமாக பார்த்துருப்பேனே அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா வந்து அந்த சாங்ஸோட வியூஸை வச்சுலாம் சொல்லிகிட்டு இருக்காதிங்க. அந்த சாங்ஸோட அவார்ட்ஸு, எத்தனை பேர் லவ் பண்ணாங்க, வியூஸ் வந்து என்ன தான் கம்மியாக இருந்தாலும் மக்கள் மனசில் நிறையா திருடி இருக்குது, நிறைய மக்கள் மனசில் இன்னும் பதிஞ்சிருக்கு அந்த சாங்கு. ஸோ மக்கள் மனசில் இருக்க தானே ஒரு மேட்ரு, யூடியூப்பில் இருக்க வியூஸ் ஒரு மேட்ரு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ அதனால் ஃப்ளாப்போ ஹிட்லாம் கிடையாது, மக்கள் மனசில் எந்த சாங் திருடுதோ அதுதான் பெஸ்ட்னு சொல்லுவேன். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ரெய்னி டேஸ் கண்டிப்பாக திருடி தான் இருக்குது. ஸோ அதனால் ஃப்ளாப்னு அதை கன்சிடர் பண்ண மாட்டேன். அண்ட் மெயினாக பாயிண்ட்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, வியூஸ் வந்து யூடியூப் திருடிட்டு இருக்கான், இல்லை நிப்பாட்டிகிட்டு இருக்கான், இல்லை டெலிட் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து அவன் கையில் கிடையாது, ஆக்சுவலி வந்து ஃபேன்ஸ் வந்து இது எமோஜிஸ் எல்லாம் பண்ணுறனாலே டெலிட் ஆகாது. பட் மெயின் ரீசன் இதுக்கு ரீசன் சொன்னீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி சாங் ரிலீஸ் ஆகுது முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 10-15 அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, அப்போலாம் சும்மா கிடக்கும், வெறும் ஒரு அக்கௌண்ட் தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த சாங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து லேப்பில் ஒரு அக்கௌண்ட்டு, ஃபோனில் ஒரு அக்கௌண்ட்டு, டிவியில் ஒரு அக்கௌண்ட்டு, அந்த புது புது அக்கௌண்ட்லாம் வந்து ரெடி பண்ணி வியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் இவ்வளோலாம் இன்ஆக்டிவாக வந்துட்டு திருதுப்புன்னு யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அது ஒரு பாட் அக்கௌண்ட்டை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாட் அக்கௌண்ட்லேருந்து வர வியூஸ் வந்து யூடியூப் எடுத்துக்காது, டிலீட் பண்ணிடும் திருப்பி. ஏன்னா வந்து இது யூடியூபோட அஃபிஷியல்ஸ், எந்த அக்கௌண்ட் வந்து அஃபிஷியல் எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்குது, அந்த அக்கௌண்ட் வந்து வியூஸ் கொடுக்குறத மட்டும் தான் எடுத்துக்கும், திருதுப்புன்னு யூஸ் பண்ணாமல் வந்து ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டோட வியூஸ் வந்து எடுத்துக்காது. ஸோ அதனாலே வந்து நிறைய வியூஸ் டவுன் ஆகதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வந்து இன்னமும் வியூஸ் அப் ஆகாமல் ஃப்ரீஸ் ஆகி கிடக்கு. 4 நாள் ஆச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.6 crore ஸோ அவ்வளோ வியூஸ் தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீலிங்ஸில் இருந்துட்டுருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், ஒரு படம் வந்து வியூஸ்லேயோ காஸ்ட்லேயோ வந்து சக்ஸஸ் கிடையாது, மக்களோட மனசில் திருடணும், அதுதான் என் மனசோட பிடிக்கணும், அதுதான் அவங்களோட ஹிட்டு. ஸோ இதில் வந்து கிம்தேயோட சாங்ஸ் கண்டிப்பாக பிடிச்சிச்சுனே சொல்லுவேன். ஸோ வந்து அதுதான் அவரோட சக்ஸஸ் ரெக்கார்ட். ஏன்னா வந்து அது ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு, இந்த சாங்ஸ்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரியும் இந்த சாங்கை எப்பயுமே கேட்குற மாதிரி தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்காரு. மெயினாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லவ் பிரேக்கப் சாங்ஸ், இதை கொண்டு போய் எங்கேயோ பார்ட்டிலேயோ இல்லை கேட்க மாட்டாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா வந்து மக்கள் வந்து அவங்க ஃபோனில் வந்து நைட்டு தூங்குறப்பையும் சரி, இல்லை ரிங்டோனும் சரி, இது மாதிரி டைம் தான் கேட்டுட்ருப்பாங்க. இதே வந்து ஒரு பார்ட்டி வைப் சாங் வந்துச்சுன்னா எல்லா இடத்தையும் போட்டிருப்பாங்க, இன்னும் வியூஸ் நிறையா பேர் இருக்கும். பட் இது மாதிரி அவருக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுறப்ப கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் இருக்க தானே செய்யும்னு சொல்லிட்டு தான் இந்த நியூஸோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி இந்த சாங்கை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது, யூடியூப் இன்னமும் நிப்பாட்டி வச்சிருக்கான்னு தோணுதா, இல்லை ஃபேன்ஸ் மேலே இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காம நீங்கள் சொல்ல சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டு வீடியோ போடுறேன். இந்த சாங் உங்கள் மனசு தெரிஞ்சா இல்லையா கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு இருக்குது, மறக்காம ஷேர் பண்ணுங்கள். கிம்தேயோங் உங்களை வந்து மறக்காம லைக் மூலமாக சொல்லுங்கள் சொல்லிட்டு வீடியோ போகிறதா. ஆர்ஜே லவ் யூ ஆல், டாட்டா, பை பை.